அச்சீவ் பண்ணவங்களுக்கு எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் தாயின் சந்த் கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனா அவார்டு எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் மாளிகையில் நடந்த ஃபங்க்ஷனில் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இந்த வருஷம் அச்சீவ் பண்ண ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ்கெல்லாம் அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணி கௌரவப்படுத்தினார். டோக்கியோ ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் கோல்டு வின் பண்ண நீரஜ் சோப்ரா, மல்யுத்த வீரர் ரவிக்குமார், குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா, பாரா ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் கோல்டு வின் பண்ண அவனி லேஹ்ரா, துப்பாக்கிச் சுடுதல் வீரர் மணிஷ் நார்வால், ஈட்டி எறிதல் வீரர் சுமித் அன்டில், பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டனில் கோல்டு வின் பண்ண பிரமோத், ஹாக்கி கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ், ஹாக்கி கேப்டன் மன்பிரீத் சிங், பெண்கள் ஒருநாள் அணி கேப்டன் மித்தாலி ராஜ், கால்பந்து கேப்டன் சுனில் சேத்ரிக்கு கேல் ரத்னா அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஷீகர் தவான், அங்கிதா ரெய்னா அப்படின்னு 35 பேருக்கு அர்ஜுனா அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. மெக்சிகோவில் WDA ஃபைனல் டென்னிஸ் நடக்குது. இதில் உலகத்தோட டாப் 8 வீராங்கனைகள் 2 பிரிவுகளாக பிரிஞ்சு ரவுண்ட் ராஃபின் அப்படின்ற முறையில் லீக் மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. Group 1 லீக் மேட்சில் ஸ்பெயினோட பப்லா படாசோ கிரீஸோட மரியா சக்காரி கூட மோதினாங்க. 2:04 இந்த மேட்ச் போச்சு. ரொம்பவே சூப்பராக விளையாடின படாசோ 6-7, 4-6 அப்படின்னு நேர் செட் கணக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மேட்சில் பேலார்ஸோட சபலென்காவை தோக்கடிச்சு வின் பண்ண படாசோ தொடர்ச்சியாக 2வது முறையும் வின் பண்ணி அரையிறுதிக்கு போகிறதுக்கான சான்ஸை உறுதி பண்ணிக்கிட்டாங்க. இந்தியா வரதா இருக்காங்க நியூசிலாந்து டீம். 2 டெஸ்ட் மேட்சஸ் இருக்க மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வர November 25-29 கான்பூரில் நடக்கிறதா இருக்குது. 2வது டெஸ்ட் மேட்ச் வர December 3 மும்பையில் வான்கடே கிரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. இந்த மேட்சுக்காக நியூசிலாந்து டீமில் இடம் பிடிச்சிருந்த விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்டரான கான்வே அவரோட வலது கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக இந்த மேட்சில் இருந்து விலகிட்டார். இவருக்கு பதிலாக டேரல் மிட்சல் செலக்ட் ஆகிறதா இருக்காரு.